அசாம் மாநிலத்தில் காங்கிரஸ் அரசின் கொள்கைகள் சமூக கலாச்சார நிலவியல் அடிப்படையில் அம்மாநிலத்தை சீர்குலைத்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார். அசாம் மாநிலம் கரீம்கஞ்சில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த பிரதமர் நரேந்திர மோடி, ஊழல் மிகுந்த வாக்கு வங்கி அடிப்படையிலான காங்கிரஸ் கட்சி இந்த சீர்குலைவிற்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் பிஜேபி தலைமையிலான அரசு அசாம் மாநிலத்தின் மீது தனி கவனம் செலுத்தி கட்டமைப்பின் வளர்ச்சிக்கு உதவியிருப்பதாக அவர் எடுத்துரைத்தார். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பிராந்தியம் எந்தவிதமான தொடர்பு வசதிகளும் அற்றதாக இருந்தது என்று குறிப்பிட்டார். அசாம் மாநிலத்தில் காங்கிரஸ் அனைத்து வகைகளிலும் பிரித்து வைத்திருந்ததாக குற்றம் சாட்டிய பிரதமர், பிஜேபி அனைத்து வகைகளிலும் அம்மாநிலத்தை தொடர்பு எல்லைக்குள் கொண்டுவர முயற்சி மேற்கொண்டதாக கூறினார். மேற்கு வங்கத்தில் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் சட்டத்தின் ஆட்சி நிலைநாட்டப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் அம்மாநிலத்தில் பிஜேபி வேட்பாளர்களை ஆதரித்து புருலியாவில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட பிரதமர், வளர்ச்சிப் பணிகளில் இம்மாநிலம் மிகவும் பின்தங்கியிருப்பதற்கு அம்மாநிலத்தை தற்போது ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் அரசும் முந்தைய இடதுசாரி கூட்டணி அரசுமே காரணம் என்றார். இப்பகுதியில் புதிய தொழிற்சாலைகள் அமைக்கப்படாததற்கும் இவ்விரு அரசுகளின் தவறான கொள்கைகளே காரணம் என்று குற்றம் சாட்டினார். இப்பகுதியில் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவுவதை சுட்டிக்காட்டிய பிரதமர், இதனால் விவசாயிகள், பழங்குடி மக்கள், வனப்பகுதி மக்கள் வேளாண் தொழிலை மேற்கொள்ள இயலாத நிலையில் இருப்பதாக கூறினார். குடிநீருக்காக பெண்கள் நீண்ட தூரத்திற்கு செல்ல வேண்டிய அவலம் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். திரிணாமுல் மற்றும் இடதுசாரி அரசுகளின் கொள்கைகளால் வேலை வாய்ப்பின்றி மக்கள் வெளிமாநிலங்களுக்கு இடம்பெயர்ந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் பிரதமர் கூறினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், டுவிட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.